விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த மீனம்பட்டி கிராமத்தில் பெரும்பாலானோர் பட்டாசு தொழிலை நம்பியே உள்ளனர். இந்நிலையில் மீனம்பட்டியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழையின் காரணமாக சீதோஷ்ண நிலை ஏற்பட்டது. இதனால் பட்டாசு தொழிற்சாலைகளில் சரிவர வேலை இல்லாததால் தொழிலாளர்கள் வருமானமின்றி பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மீனம்பட்டி கிராமத்தின் நுழைவு வாயிலில் ஊர் நாட்டாமை ஞானம் மற்றும் கணக்கர் பன்னீர்செல்வம் சார்பில் அறிவிப்பு பலகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதில் பட்டாசு தொழில் முடக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றும், எனவே கடன்காரர்கள் யாரும் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு கடன் வசூலிக்க வர வேண்டாம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடன் தொல்லையால் சிவகாசியை அடுத்த திருத்தங்கல் பாலாஜி நகரில் கடந்த மே மாதம் 23ஆம் தேதியன்று பள்ளி ஆசிரியர்களான லிங்கம் பழனியம்மாள் தம்பதி மகன் மகள் பேத்தி என 5 பேருடன் தற்கொலை செய்து கொண்டனர். இதனையடுத்து மீனம்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த குமார் என்பவர் கிணற்றில் விழுந்தும், திடீர் நகரை சேர்ந்த ஷர்மிளா என்பவர் தூக்கு போட்டும் தற்கொலை செய்து கொண்டனர். மேலும் கந்துவட்டி கொடுமை மற்றும் தற்கொலைக்கு தூண்டியதாக சிவகாசி பகுதியைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 11 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதோடு வெடிவிபத்துகள் காரணமாக பல்வேறு பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலாளர்களும் வருமானமின்றி பாதிக்கப்பட்டனர். ஆனாலும் வாரவட்டி, மாதவட்டி, வங்கிக் கடன், மகளிர் சுய உதவிக்குழு பாக்கி போன்றவற்றின் நெருக்கடியால் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் திகைத்து போயுள்ளன. இதனால் ஊர் மக்களின் வற்புறுத்தலின் பேரில் நாட்டாமை மூலம் இன்னும் 1 மாதத்திற்கு கடன் கேட்டு வர வேண்டாம் என அறிவிப்பு பலகை மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பலகையால் சிவகாசி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.